இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த மற்றொரு திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இதனை கூறினார். இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் கீழ் மடானி அரசாங்கம் மற்றொரு சிறப்பு திட்டத்தை விரைவில் அறிவிக்க உள்ளது. அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன் எழும் பல விஷயங்களை ஆராய அடுத்த வாரம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கடந்த 4 மாதங்களில் நாட்டிலுள்ள இந்திய தொழில் முனைவோரின் பொருளாதாரத்தை மேம்படுத்த 3 சிறப்பு திட்டங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இந்திய தொழில் முனைவோரின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் மற்றொரு சிறப்பு திட்டத்தை நான் அடையாளம் கண்டுள்ளேன். நான் முன்பு அடிக்கடி வலியுறுத்தியபடி இந்திய சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதே எனது முக்கிய நோக்கமும் கவனமும் ஆகும். பட்டலிங்ஜயா தோட்ட மாளிகையில் நடைபெற்ற ஓணம் வண்ணலோ 3.0 நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற பின் டத்தோஸ்ரீ ரமணன் செய்தியாளர்களிடம் இதனை கூறினார். மலேசிய மலையாளி சங்கத்தினர் பேங் ராக்யாட் அறவாரியத்துடன் இணைந்து இவ்விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். பேங் ராக்யாட் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாகி சைஃபுல் ரிசால் அப்துல் கனி, ஏற்பாட்டு குழு தலைவர் ரத்தின்ஸ்ரீ ஷைலா நாயர் உட்பட 800க்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்.